அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என் பொண்ணுக்கு இப்படி ஒரு சம்பந்தம் அமைஞ்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு, ஆனா எனக்கு வயித்தறிச்சலா இருக்கு. அதுக்கு என்ன பண்றதுங்க? திருமணங்கிறது சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுறது இல்ல, கல்யாணங்கிறது சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுறதுன்னு சொன்னேன். சொர்க்கத்துல இருக்கிறவங்க கல்யாணம் போறா, அவனுக்கெல்லாம் வேற வேலை கிடையாதா? யாருங்க இது? என் மூத்த மருமகங்க. என்ன பண்ணிட்டு இருக்காரு? மைசூர் பாக் சாப்பிட்டு இருக்கேன். என்ன என்ன பேசி மறக்கிறே நீ? என்ன வீட்டோட மாப்பிளையா? அது எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? பெரிய கம்பசூத்திரமா செழிப்பா இருக்கியா? சரி, நீங்க என்ன சாப்பிடுறீங்க? காபி டீ? என்னது காபி டீயா? ஸ்வீட் காரம்லாம் கிடையாதா? ஏங்க பஜ்ஜி எல்லாம் நான் என்னங்க பண்ண பாக்குறது? டா கொண்டு வர சொல்றேன். லட்சுமி சம்பந்தி, எனக்கு இப்ப கொஞ்சம் வயிறு சரியில்லை. ஸ்வீட் காரத்தை பார்சல் பண்ணி கொடுத்தீங்கன்னா வீட்டுல போய் சாப்பிடுவேன். இப்ப டீ மட்டும் போதும். கொடுமா. இது யாரு? என் மூணாவது. இது கையிலயே நல்ல பெரிய சும்பா கொடுத்து பால் வாங்க அனுப்புங்க. என் மக மாதிரி ஒரு எழுச்சி வாங்கி கிடைப்பான். வரதட்சணை மிச்சமாகும்ல. அப்பா அனாவசியமா எதுக்கு பேசிக்கிட்டு? குடிக்கல என்ன போயிட சொல்லுங்க. எங்க போறது? அதே பையனை சொக்கு போட்டு போட்டு மயக்கிட்டியே. சரிங்க, வரதட்சணை எவ்வளவு தருவீங்க? வரதட்சணையா? ஏன் நீ வாங்கலையா? அப்படின்னா என்னன்னு அவருக்கு தெரியவே தெரியாது சார். ஆனா நல்ல சைஸ் வாரிய பெண் குழந்தைகளை பெத்துக்க மட்டும் தெரியும். இத பாருங்க, இன்றைய நிலவரப்படி என் பையனுக்கு மார்க்கெட் ரேட்டு 3 லட்சம் ரூபாய். அப்ப மார்க்கெட்டுக்கு அனுப்புங்க சார். அங்க அனுப்பித்தா இந்த பொண்ணு பையனை மடக்கிட்டா? அவ்வளவு பணம் தர அளவுக்கு என் வசதி இல்லங்க. ஏதோ என் பையன் லவ் பண்ணி தொலைச்சிட்டான், அதுக்காக கொஞ்சம் ரிடக்ஷன் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிங்க. நான் எவ்வளவுங்க தரணும்? கொடுங்க, ஒரு 2,99,000 ரூபாய் கொடுங்க. 1,000 ரூபாய் தான் ரிடக்ஷன். ஆமா பேட்டா கம்பெனி ஸ்டைல கொடுத்துருக்கேன். யூ டோன்ட் லைக்? என்னங்க இது? அட என்னங்க எது சொன்னாலும் என்னங்க ரப்பர் மாதிரி எழுதி தேக்குறீங்க? முடிவு என்ன தருவீங்க? ஒன்னதான். யோ சும்மாரியா டம்மி, எங்களால 25,000 ரூபாய் தாங்க கொடுக்க முடியும். எவ்வளவு? 25,000. அந்த 25,000 கொடுங்க. இது வரைக்கும் உங்க பொண்ணைய பையன் லவ் பண்ணதுக்கு கணக்கு சரியா போச்சுன்னு சொல்லி அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிக்கலாம் சார். அந்த 25,000 வாங்கிக்கோங்க, எனக்கு கொடுத்தத விட ரொம்ப ஜாஸ்தி. உனக்கு எதுக்கு ஏன் கொடுக்கணும்? அதான் நீ வீட்டோட உட்காந்து தின்னே தீக்கிறிய. கணக்கு பார்த்தா 1 கரோர் வரும். தம்பி ஒண்ணு பண்ணுங்க, இந்த வீட்டை என் பேரு கரையம் பண்ணிருங்க, கல்யாணத்தை முடிச்சிருவோம். செருப்பால் அடிப்பான். யாரு? இந்த வீட்டுக்காரனா? வீடு உங்களுது இல்லையா? ஆனா போங்கயா, ரொம்ப ரிஸ்கான பார்ட்டி எல்லாம் இருப்பீங்க போட்டுருக்க. இது மாதிரி இப்ப நான் கோபத்துல போகட நட்டுட்டு போயிருவேன். ஆனா அந்த ராப்பிச்சக்கார என் மனசுல வந்து டென்ஷன் பண்ணிட்டு இருக்கான். பிச்சைக்காரனா? அவ யாருன்னு தெரிஞ்சு பண்ணி என்ன பண்ண போற வீட்டோட மாப்பிள்ள சும்மாரியா? சரிங்க, 25,000 ரூபாய் கொடுத்துருங்க. ஆனா கல்யாண செலவு நீங்க தான் எடுத்துக்கணும். அதோட தாலிக்கு தனியா பணம் கொடுத்துருணும். அப்புறம் முகூர்த்த தனிக்கு என் பொண்டாட்டிக்கு ஒரு நல்ல பட்டு புடவை எடுத்துருங்க. நம்மளுக்கு அப்படியே ஒரு ஜீன்ஸ் பேண்ட் எடுத்துருங்க. 8ஆம் தேதி முகூர்த்தம் நல்லா இருக்கு, அன்னைக்கே வச்சுக்கோ. அப்ப நான் ஏய், ஒரு ஆள் விடாம பார்த்து மொய்யெழுது. மொய்யெழுதாத டிஃபன் சாப்பிட கூடாத. வாங்க, நான் ஃபேமிலியோட வண்டிக்கு போட்டுருக்கு. ஆமாங்க. டிஃபன் சாப்பிட்டீங்களா? இப்பதான் சாப்பிட போறோம். மொய்யோட போறீங்க? 10 ரூபாய் ஏதோ போறோம். ஃபேமிலியோட வந்து கொட்டிட்டு 10 ரூபாய் எழுதுனே. போயா, 100 ரூபாய் எழுதியா? போயா, எழுதிட்டு வந்து சாப்பிட போயா. சண்முகம் சார், எங்க மாங்கல்யத்தை காணோம்? சம்பந்தி ஐயோ, தாலி கேட்கிறேன். யோ, கல்யாணம்னா தாலி கேட்காமலாம் இருப்பாங்க. கூட மாங்கல்யம் வாங்குறதுக்கு பணம் கொடுத்தேன் சம்பந்தி. அதுக்காக கொடுத்தீங்க? எங்க விவரமா சொல்றது இல்லையா? நான் எதுக்கோ கொடுத்தீங்கன்னு செலவிட்டேன். முகூர்த்த நேரம் போயிட்டு போறது, மாங்கல்யம் இங்கே. ஏய், தாலியே இல்லையா மாடா? பொண்ணு வீட்டு யோகிதை என்னன்னு தெரிஞ்சு போச்சுல, அப்படியே முடிச்சுட்டு காட்டுருக்கேன். மாலை கழட்டி போட்டு வாடா. அம்மா போமா போ. யோ, எவன் ஓசியில சோறு போடுவான்னு உட்காந்துட்டே இருப்பீங்களா? எந்திரிச்சு போங்கயா, தாலி இல்லாதனால கல்யாணம் கேன்சல். உங்களை தான் சொல்ல, எந்திரிச்சு போங்கயா. சம்பந்தி என்ன சம்பந்தி? ஏயா, சீப்பு எடுத்து ஒழிச்சு வச்சுட்டாலே கல்யாணம் நின்று வருமோ டென்ஷன் ஆகிற நாடு நம்ம நாடு. இங்க தாலிவே காணோம், அப்புறம் என்ன சம்பந்தி? நாங்களாம் வீட்டுக்கு போகணும். ஆட்டோ காசு கொடு. என்னங்க? என்ன புருஷனை தனியா கூப்பிடுற? முதலத்தை மாத்தலாம் போலோ. இந்தங்க. ஏது லட்சுமி? ஏன் தாலி? ஏ லட்சுமி, நான் சுமங்கலியா இருக்கு, இது போதுங்க. லோ, நீங்க என்ன போலியா? சரி கேளுங்கயா, பொண்ணு காலத்துல தாலி ஏறணுங்கிறதுக்காக அம்மா காலத்துல தாலி இறங்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி இன்டிசென்ட் பிஹேவியர் ஏதாவது கல்யாணத்துல கேள்விப்பட்டிருக்கீங்களா? அட என்ன உட்காந்துருக்க? என்ன கழட்டின தாலிய வாங்கி கட்டுறதுக்கு நான் ஒன்னும் மடையலப்பா. இப்பதானா நீ என் பையன்? நீ இந்த மாதிரி ஏதாவது செய்வேன் தெரிஞ்சுதா நானே ஒரு தாலியை வாங்கிட்டு வந்துட்டேன்.
மந்திர சொல்லுங்க. மாங்கல்யம் கந்துனா வெட்டி வேணும். என்னடா பேங்க் போலியா நீ? அப்பா ஒரு வாரம் ஆபீஸ்க்கு லீவ் போட்டு. ஒரு வாரத்துக்கு லீவ் போட்டுக்கியா? ஒரு நாளைக்கு 184 ரூபா, ஒரு வாரத்துக்கு 1288 ரூபா லாஸ் அப்ப. இப்படி இருந்தா குடும்பம் என்னதுக்காக? வாடா. அட எனக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் பா. இருக்கட்டே. அதுக்கு டேவல் என்ன பண்ணப் போற? இங்கிலீஷ் காரனே இது ஃபர்ஸ்ட் நைட் தான் சொன்னா. ஃபர்ஸ்ட் டே சொன்னானே. போடு. கல்யாணத்துல மிச்சமான பொங்கல் எல்லாம் இருக்கேன். கண்டவன குடுக்காத. நீ மட்டும் சாப்பிடு. அப்பா சொல்லிட்டாங்க உடனே புறப்படுங்க. என்ன என்ன என்ன? கல்யாணம் ஆன உடனே அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சிட்ட? ஆமா. அதுக்கு என்ன இப்போ? என்ன செய்யணும்? உன்ன ராத்திரிக்கு சொல்றேன். ராத்திரிக்கு. நேரமே ஓட மாட்டேங்குது. கல்யாணம் ஆன புதுசுல அப்படிதான் இருக்கும். என்ன மிஸ்டர் பாலு, யாராவது லோன் வாங்கிருக்காங்க கேட்டா? எல்லாத்துலயும் சீதா சீதா எழுதிருக்கீங்களே, எதனால தப்பு நடந்துச்சு? தப்பு நடக்காதனாலதான் சார். எது? சாரி சார், பாத்து கரெக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து. சார் முடிச்சிட்டேன் சார். நேம்ஸ் எல்லாம் ஓகே, பட் யார் யார் எவ்வளவு பணம் பாக்கின்னு எழுதலையே, அதுக்கு ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணுங்க. சும்மா இருக்க சார், எனக்கே ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்கி, நான் போனும் சார். நோ 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 நோ, கணக்கு முடிச்சாகணும். நானும் கணக்கு முடிக்க தான் சார் போறேன். வரேன் சார். மூணு முழம் மல்லி இன்னைக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுங்க, அதான் அர்ஜென்டா போயிட்டு இருக்க. முதல்ல நான் வாங்கிக்கிறேன். இந்த கட்டினது கொடுத்துருங்க. என்ன? தேங்க்ஸுங்க. சௌக்ரகி, நடு ரோட்ல வண்டி விட்டு பேசிட்டு இருக்க. கோச்சுக்காதீங்க சார், இன்னைக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு, அதான் அவசரமா போயிட்டு இருக்கேன். ஏன் அவசரம்? என் கார் எடுத்துட்டு போயேன். இல்லைங்க, பரவாயில்லைங்க. தேங்க்யூ. சொல்லுங்க. முகில கடத்திட்டு போன குழந்தையோட அப்பா என் கார்ல தான் சார் இருக்காரு. யாருக்கு சந்தேகம் வராம பாத்துக்குங்க. முகிலங்கிட்ட இருந்து ஏதாவது மெசேஜ் வந்துச்சா? இதுவரைக்கும் வரல சார். மெசேஜ் வந்த உடனே என்ன கான்டாக்ட் பண்ணுங்க சார். இன்ஸ்பெக்டர் பொன்னி வளவன் பேசுறேன் சார். எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சா? எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன் சார். இந்த ஏரியாவில் இருக்க எல்லா ஸ்கூலுக்கும் கான்ஸ்டபிள்ஸ் அனுப்பிச்சிட்டேன். 6 மணி வரைக்கும் குழந்தைங்க எதுவும் வெளியில வராது சார். நம்ம ஆளுங்க எல்லா கார்லயும் மப்டில இருக்காங்க சார். பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். வேற வழி இல்லைன்னா முகிலனை சுட்டு தள்ளிடுங்க. ஹலோ, நான் முகிலன் பேசுறேன். நான் ரவியோட அப்பா பேசுறேன். ரவி எப்படி இருக்கான்? ரவி பத்திரமா இருக்கான். நான் சொன்ன மாதிரி பணத்தை ரெடி பண்ணிட்டியா? நான் ரெடி பண்ணிட்டேன். உடனே பெசன்ட் நகர் பீச் ரோட்டுக்கு வா. தனியா வந்தா உன் குழந்தைய உயிரோட பார்க்கலாம் சார். நாம நினைச்ச மாதிரியே அந்த முகிலன் பெசன்ட் நகர் பீச் ரோட்டுக்கு உடனே வர சொல்லியிருக்கான் சார். உடனே மூவ் பண்ணுங்க. பி கேர்ஃபுல். பேங்க்கு வேணா போன் பண்றீங்களா? அதுக்கு காசு வேஸ்ட் பண்ணிட்டு அவனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் தெரியாதா?
அதல பறந்து வந்துரு பேச முடியும் உறுப்பினர் தாதா நீங்க அந்த கட்சியில சேர்றேன்னு சொன்ன உடனே ஜனாதிபதி இந்த கட்சியை தடை பண்ணிட்டாரா ரொம்ப மகிழ்ச்சி தாதா இதுக்கு நன்றி கடனா நாளைக்கே உங்க காலை எங்க கட்சி சின்னம் ஆக்கிறேன் தாதா போயிட்டு வரேன் தாதா சந்தோஷத்துல விவரம் தெரியாம உங்க காலையை சின்னமாக்குறேன்னு சொல்லிட்டு போறான் சத்தியமா என் ஊடு போய் சேர மாட்டான் தாதா உங்க காலை சின்னமாக்குறேன் சொல்லிட்டு போறானே அவனோட பொண்டாட்டி ஆக்சிடென்ட்ல மாட்டி ரெண்டு காலம் போச்சான் வெரி எஃபெக்டிவ் மாமனாருக்கு மக இல்லாம ஆயிட்டா மருமகளும் இல்லாம ஆயிடக்கூடாதுன்னு உன்னை அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போறேன் வேற எதுவும் நினைக்காதம்மா போலம்மா அக்கா குங்குமம் வச்சுக்கா சுமதி பேசாமரு நான் பொட்டு வச்சு கூடாதம்மா ஏ எனக்கு புருஷன் இல்ல எனக்கும் தான் புருஷன் இல்ல நான் வச்சுக்கல என் பொட்டுன்னா என் புருஷனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால அவர் எடுத்துட்டு போயிட்டாரு அவரே திரும்பி வந்து தந்தாதான் நான் பொட்டு வச்சுக்க முடியும் டெய்லி முழுச்சு முழுச்சா தீக்குச்சு யூஸ் பண்ணி மாசம் ரெண்டு தீப்பிட்டி வாங்க வேண்டியதா இருக்கு இந்த இதை மத்தியானம் அடுப்பத்த வச்சுக்க இதை ராத்திரிக்கு யூஸ் பண்ணிக்க அப்புறம் நாளைக்கு நீ அடுப்பே பத்த வைக்க வேணாம் எதுக்கு பக்கத்துல இருக்கிற கல்யாணம் மண்டபத்துல யாருக்கோ கல்யாணமா ரெண்டு பேரும் போய் மூணு வேலையை சாப்பிட்டு வந்துருவோம் எதுக்கு வேஸ்ட் பெட்ரோல் இந்த வேலை விற்குது எவனோ பொறுப்பு இல்லாம ஆட்டோவில் வர்றான் எங்க வந்தீங்க மஞ்சள் குங்குமத்தோட புகுந்த விட்டு கலைச்சிட்டு வர வேண்டிய பொண்ணு விதவையா கூட்டு வந்திருக்க அதான் பார்த்தா தெரியுதுல விஷயத்து சொல்லியா எந்த நேரத்துல என் பையன் பொண்ணை தொட்டு தாலி கட்டினானோ அல் பாய்ச்சல் போயிடுச்சான்ட்டா சம்மந்தி என்னையா சம்மந்தி ஏறவங்க யாருக்கு யாரையா சம்மந்தி என் பையன் போன கையோட எல்லா சொந்தம் போயிருச்சு முதல்ல கிளம்புங்க என்னடி வீடு தேடி வந்த மருமகளே என்னது மருமகளா இவனே எனக்கு சம்மந்தி இல்லைன்னு சொல்லிட்டேன் அப்புறம் இவன் மட்டும் உனக்கு மருமகள் ஆக முடியும் ஓடி உள்ள இல்லங்க கொஞ்ச நாளா அது ஓடி உள்ள என்ன அத்தை அப்படியே சொந்த கொண்டாடி உள்ள நுழையலாம் பாக்கியா என்ன தைரியத்துல என் பொண்ணு மேல கை வச்ச இவ்வளவு தன்மானம் உள்ளவா அப்புறம் எதுக்கு என் வீட்டு வாசப்படி முடிச்ச உடனே போட டேய் மகனை இழந்திருக்கிற இப்ப மருமகளாவது ஆறுதல் ஆயிருப்பான்னு நினைச்சு வந்தேன் என்னது ஆறுதலா ஏயா டெய்லி இந்த தரித்திரம் பிடிச்ச மூஞ்சல் முடிச்சுட்டு போனா ஆறுதலா கிடைக்கும் என்ன கதை உரிய நீ உனக்கு உன் பொண்ணு மேலே நம்பிக்கை இல்லையா ஆமா வயசுக்கு வந்த பொண்ணை வீட்டுல வச்சிருந்தா வெளியே கிளியே போய் எங்க கர்ப்பம் ஆயிருமோ பயந்து எங்க கழட்டி விட்டு போலாம் பாக்குறேன் நீ நல்லவன் தான் உன் பொண்ணு ரொம்ப நல்லவன் தான் கடவுளும் உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான்
அப்படி இருக்கும்போது இந்த வயசுல ஏன் போன விதவை ஆகணும் கேக்குறனா அங்க போய் கேளியா அத விட்டு இங்க வந்து சாவு விட்டுருக்க சரி போறோம் நாங்க கொடுத்த வரதட்சணை பணத்தை திருப்பி கொடு எது வரதட்சணையா அது செத்து போன மாங்கட போய் கேளியா செத்து போன உன் பையன் வரதட்சணை பணத்தை எடுத்துட்டு போனா யோ என் பையன் மாசம் 5000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தான் இவன் மருமகளா வந்த நேரம் அவன் போய் சேர்ந்தான் அதெல்லாம் ஷேர் குடுக்கறதே ஆமாயா நீ கொடுத்த வரதட்சணை பணத்தை அந்த அமௌண்ட்ல கழிச்சு பாரு மிச்ச பேலன்ஸ் நீதான் கொடுக்க வேண்டியது இருக்கேன் ஒரு பேப்பர் மனுஷன் கொடுமா பெருக்கி பாக்கட்டும் இனிமே இங்க நிக்கிறது அர்த்தம்ல வாங்க போ. இத தாய நீங்க வந்து இறங்கணும்னு நான் சொன்னா அப்போ கேர்ல இவ்வளவு பெரிய டிராமா நடத்தி நீ கண்டுபிடிச்சிட்டியா? இவன் வீட்டோட மாப்ள கூட்டி போய் மாமனாரே. ஏய் போடி உள்ள. என்னங்க? ரொம்ப ஃபீலிங்ஸ் அந்த கூடவே போடி. சோறாவது மிச்சமாகட்டும்.